வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதயன் டிஜிட்டல் வலையொலியின் பிரதான செய்திகளுடன். செய்தி தொகுப்பு உதயன் டிஜிட்டல் செய்தி பிரிவு. செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் லிஷா தரணீஸ்வரன். ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்றால் 13வது திருத்தத்தை நடைமுறைப்படுத்துவேன் என்ற பொய் வாக்குறுதியை நான் வழங்க மாட்டேன். அவ்வாறு 13வது திருத்தத்தை முற்றாக நடைமுறைப்படுத்த என்றால் முடியாது என்று ஸ்ரீலங்கா ஜனாதிபதி வேட்பாளரான நாமல் ராஜபக்ச தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவித்ததாவது, இதுவரை 8 நிறைவேற்று அதிகார ஜனாதிபதிகள் இருந்துள்ளனர். ஆனால் இவர்களில் எவரும் நிறைவேற்று அதிகார முறையை இல்லாமல் செய்யவில்லை. எவரும் 13வது திருத்தத்தை முற்றாக நடைமுறைப்படுத்தவில்லை. ஆனால் இவர்களில் பலர் மக்களிடம், குறிப்பாக தமிழ் மக்களிடம் பொய்யான வாக்குறுதியை தமிழர்களிடம் கூறியவர்கள்தான். ஆனால் நான் பொய்யான வாக்குறுதியை வழங்க விரும்பவில்லை. முடியாது என்ற விடயத்தை முடியாது என்று கூறுகின்றேன். தமிழர்களுக்கு 13வது திருத்தத்தை தருவதாக தெரிவித்த அவரும் தேர்தலை கூட நடத்தவில்லை. ஆனால் நான் தேர்தலை நடத்துவேன். தமிழர்களுக்கு அபிவிருத்தியை தருவேன். தமிழர்களின் கலாச்சாரத்தை பாதுகாப்பேன். மாறாக 13வது திருத்தத்தை முற்றாக தருவதற்கு என்னால் முடியாது என்றார். இதேவேளை வவுனியாவில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது, நாட்டில் உள்ள விவசாயிகளையும் மீனவர்களையும் பாதுகாப்பதே தனக்கு உள்ள ஒரே சவாலாகும் என தெரிவித்த நாமல் ராஜபக்ச, மனித ஜானை மோதலை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு தமது அரசாங்கம் பாடுபடும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். 109 வருடங்களுக்கு முன்னர் பிரித்தானிய ஆட்சியாளர்களால் நியாயமற்ற முறையில் மரண தண்டனை வழங்கப்பட்ட எட்வர்ட் ஹென்றி பேதிரிஸ்க்கு சுமார் 110 வருடங்களின் பின்னர் ஜனாதிபதி மன்னிப்பு வழங்கியுள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நேற்று விசேட வர்த்தமானி அறிவித்தலில் அரசியல் அமைப்பின் 33 சரத்தின் கீழ் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களுக்கு அமைவாக இந்த ஜனாதிபதி மன்னிப்பை அறிவித்துள்ளார். 1915 ஆண்டு ஜூன் 25 திகதி அன்று அப்போதைய இலங்கையின் ஆளுநராக இருந்த ரோபர்ட் சால்மர்ஸ் வெளியிட்ட பிரகடனத்தின் மூலம் நியமிக்கப்பட்ட ராணுவ நீதிமன்றத்தில் நியாயமற்ற விசாரணையின் பின்னர் அவர் 1915 ஜூலை 7 திகதி அன்று சட்டவிரோதமாக தூக்கிலிடப்பட்டார். இந்த வர்த்தமானி அறிவிப்பில் எட்வர்ட் ஹென்றி பேதிரிஸ் என்பவருக்கு ஜனாதிபதி மன்னிப்பு வழங்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. 1888 ஆகஸ்ட் 16 காலியில் பிறந்த எட்வர்ட் ஹென்றி பேதிரிஸ் ஆங்கிலேயர் ஆட்சியின் போது இலங்கையில் வாழ்ந்த ஒரு முக்கிய சமூக ஆர்வலர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் இலங்கை பாதுகாப்பு படையிலும் கொழும்பிலும் பணியாற்றிய கெப்டன் பதவியில் இருந்த ராணுவ அதிகாரி என்றும் கூறப்படுகின்றது. 1915 ஆண்டு இனவரி கலவரத்தை தூண்டியதாக பிரித்தானிய அதிகாரிகள் குற்றம் சாட்டி அவரை தூக்கிலிட்டனர். எனினும் அந்த குற்றச்சாட்டு பின்னர் பொய் என நிரூபிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. சஜித் பிரேமதாசவின் ஆட்சியில் நாட்டில் உள்ள அனைத்து துறைகளும் அபிவிருத்தி செய்யப்படும் என நாடாளுமன்ற உறுப்பினர் தயாசிரி ஜெயசேகர தெரிவித்துள்ளார். சஜித் பிரேமதாஸ் தலைமையில் நேற்று இடம்பெற்ற ஒற்றுமை விளையாட்டு மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இது குறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், விளையாட்டுத் துறையில் சாதனை படைத்து நாட்டிற்கு பெருமை சேர்த்தவர்களை அரசாங்கம் கண்டுகொள்ளவில்லை. எமது நாட்டில் கிராம மட்டங்களில் மற்றும் நகர மட்டங்களில் விளையாட்டுத் துறையில் ஈடுபாடு கொண்டவர்கள் பலர் உள்ளனர். அது மட்டுமல்லாது, எமது நாட்டில் விளையாட்டுத் துறையில் பிரகாசிக்கும் இளைஞர் யுவதிகள் வெளிநாடுகளில் சென்று போட்டிகளில் பங்கு பெறுவதற்கு அவர்களிடம் நிதி இல்லை. அரசாங்கம் அதற்கான முறையான திட்டம் ஒன்றை வகுக்கவில்லை. சஜித் பிரேமதாஸ் தலைமையிலான ஐக்கிய மக்கள் கூட்டணியில் திறமை வாய்ந்த பலர் உள்ளார்கள். அவரது ஆட்சியில் நாட்டின் விளையாட்டுத் துறை மாத்திரமல்லாது அனைத்து துறைகளும் அபிவிருத்தி செய்யப்படும் என்றார். எதிர்வரும் 21 திகதி நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் வாக்காளர்கள் தமது வாக்கை எவ்வாறு சரியான முறையில் அளிக்க வேண்டும் என்பது தொடர்பில் தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க விளக்கம் அளித்துள்ளார். அதன்படி சரியான முறையில் வாக்களிக்கும் முறைகள் பின்வருமாறு விளக்கப்பட்டுள்ளது. வாக்கினை 1 என்றும் விருப்பு வாக்குகளை 2 மற்றும் 3 என்றும் குறிக்கலாம் எனவும், ஒரு வாக்கை மட்டும் அளிப்பதற்கு 1 அல்லது புள்ளடி பயன்படுத்தலாம் எனவும் கூறப்பட்டுள்ளது. இதேவேளை ஒரு வாக்கை அளிக்கும் போது 1 மற்றும் புள்ளடி இரண்டையும் குறிக்க வேண்டாம் எனவும், புள்ளடி அடையாளம் இட்ட பின்னர் வேறு எந்த எண்ணையும் பயன்படுத்த வேண்டாம் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ள அதேவேளை 1, 2, 3, 4, 5, 6 போன்ற பல இலக்கங்களை குறிக்கும் பட்சத்தில் அந்த வாக்குகள் அனைத்தும் நிராகரிக்கப்படும் என்று தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் குறிப்பிட்டுள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது.
உத்தரப்பிரதேச மாநிலம் கான்பூரில் உள்ள குஜைனி பகுதியில் உள்ள தேசிய நெடுஞ்சாலையில் தலை துண்டிக்கப்பட்டு பெண்ணின் உடல் நிர்வாண நிலையில் வீதியில் இருந்தமையை அவதானித்து போலீசாருக்கு தகவல் வழங்கியதை அடுத்து சம்பவ இடத்துக்கு விரைந்த போலீசார் பெண்ணின் உடலை கைப்பற்றியுள்ளனர். இது தொடர்பில் போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் தெரிய வருவதாவது, குறித்த பெண்ணை பாலியல் வன்புணர்வுக்கு உட்படுத்தி தலையில் துண்டித்து கொலை செய்து நிர்வாண நிலையில் உடலை வீதியில் வீசி இருக்கலாம் என்று சந்தேகம் வெளியிட்டுள்ள நிலையில், கொலை செய்யப்பட்டு அந்த பெண் யார் என்பது குறித்து விசாரணைகளை போலீசார் ஆரம்பித்துள்ளனர். அப்பகுதியில் உள்ள கண்காணிப்பு கேமராக்களை ஆய்வு செய்த போது அதில் நெடுஞ்சாலையின் மறுபுறத்தில் உள்ள மருத்துவமனையில் பொருத்தப்பட்டிருந்த கண்காணிப்பு கேமராவில் உடல் கிடந்த இடம் அருகே ஒரு பெண் நடந்து செல்வது பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவர் சாம்பல் நிற காட்சத்தை அணிந்திருந்ததாகவும் அதே வழியில் பெண் உடல் அருகே சாம்பல் நிற ஆடையின் துண்டுகள் இருந்ததாகவும் குறிப்பிட்டுள்ளனர். குறித்த பெண் தொடர்பில் போலீசார் அப்பகுதி மக்களிடம் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்ற நிலையில் குற்றவாளிகளை கைது செய்ய மூன்று தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அமெரிக்கன் சைக்கிள் ஓட்டுநர் லேல் வில்காக்ஸ் சைக்கிளில் உலகை வேகமாக சுற்றி வந்த பெண் என்ற உலக சாதனையை முறியடித்துள்ளார். அவர் 18,125 மைல் தூர பயணத்தை 108 நாட்கள் 12 மணி நேரம் மற்றும் 12 நிமிடங்களில் நிறைவு செய்தார். அலாஸ்காவை சேர்ந்த 38 வயதான வில்காக்ஸ் மே 28 தேதி தனது சாதனை பயணத்தை ஆரம்பித்தார். 108 நாட்களில் 4 கண்டங்களில் உள்ள 21 நாடுகளை கடந்து புதன்கிழமை அந்நாட்டு நேரப்படி 9 மணியளவில் சிகாகோவுக்கு திரும்பியுள்ளார். அவர் தனது பயணத்தில் ஒரு நாளைக்கு 14 மணி நேரம் வரை சைக்கிள் பயணம் மேற்கொண்டதாகவும் தற்சமயம் அவரது சாதனை கின்னஸ் புத்தகத்தில் சேர்க்கப்படுவதற்கு சரிபார்க்கப்படுகின்றதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக ஸ்காட்லாந்தை சேர்ந்த ஜென்னி கிரஹாமின் 2018 ஆண்டில் 124 நாட்கள் 11 மணி நேரம் சைக்கிள் பயணத்தை மேற்கொண்டு சாதனை படைத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இம்மாதம் இடம்பெறவுள்ள இந்தியாவுக்கு எதிரான 2 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் விளையாடவுள்ள 16 பேர் கொண்ட அணியினை பங்களாதேஷ் கிரிக்கெட் நிர்வாகம் அறிவித்துள்ளது. அதன்படி நஜ்முல் ஹொசைன் சாண்டோ தலைமை வகிக்கும் மஹ்முதுல் ஹசன் ஜாய், ஜாகிர் ஹசன், சத்மான் இஸ்லாம், மொமினுல் ஹக், முஸ்பிஹூர் ரஹீம், சாஹிப் அல் ஹசன், லிட்டன் குமர்தாஸ், மெகிதி ஹசன் மிரா, தையீல் இஸ்லாம், நஜீப் ஹசன், நஹித் ராணா, ஹசன் மஹ்மூத், தஸ்கின் அகமத், சையத் ஹாலித் அகமத், ஜாகர் அலியானிக் ஆகியோர் இடம் பிடித்துள்ளனர். மேலும் பாகிஸ்தானுக்கு எதிராக உள்ளூரில் நடந்த டெஸ்ட் தொடரின் வரலாற்று வெற்றிக்கு பின்னர் பங்களாதேஷ் இப்போட்டியை எதிர்கொள்ள உள்ளது. 2 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரின் முதல் போட்டியானது செப்டம்பர் 19 தேதி சென்னையில் ஆரம்பிக்கும். அதைத் தொடர்ந்து 2 போட்டி செப்டம்பர் 27 தேதி கான்பூரில் தொடங்கும். இத்துடன் உதயன் டிஜிட்டல் வலியுலியின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எமது உதயன் டிஜிட்டல் வலியுலி பக்கத்துடன் இணைந்திருங்கள். வணக்கம்.